जय श्री राम। तोडावा बंधनाचा संशयो, करावा मोक्षाचा निश्चयो, पाहावा भूतांचा अन्वयो, इतिरेकेसी। पूर्व पक्षेसि सिद्धांत, पाहावा प्रकृतीचा अंत, मग पावावा निवांत, निश्चय देवाचा। देहाचे नियोगे संशयो, करी समाधानाचा क्षयो, चलो नेदावा निश्चयो आत्मत्वाचा। सिद्ध असता आत्मज्ञान, संदेह वाढवी देहाभिमान, या कारणे समाधान आत्मनिश्चये राखावे। आठविता देहबुद्धि, उडे विवेकाची शुद्धि, या कारणे आत्मबुद्धि सदृढ करावी। आत्मबुद्धि निश्चयाची, तेची दशा मोक्षश्रींची, अहमात्मा हे कधीची विसरो नये। निरोपिले निश्चयाचे लक्षण, परी हे न कले सत्संगे विण, संतासी गेलिया शरण संशये तुटती। आता असो हे बोलणे, एका सिद्धांची लक्षणे, मुख्य निसंदेहपणे सिद्ध बोलिजे। सिद्धस्वरूपी नाही देहो, तेथे कैचा हो संदेहो, या कारणे सिद्ध पाहो निसंदेही। देह संबंधाचे निगुणे, लक्षणासी काये उणे, देहातीताची लक्षणे काये म्हणोनी सांगावी। जे लक्षवेणा चक्षुषी, त्याची लक्षणे सांगावी कैसी। निर्मळो वस्तु सिद्ध त्यासे लक्षणे कैसी। लक्षणे म्हणजे केवल गुण, वस्तु ठाईची निर्गुण, तेची सिद्धांचे लक्षण वस्तुरूप। तथापि ज्ञानदशकी बोलिले, म्हणोनी वाक्तृत्व आटोपिले, न्यून पूर्ण क्षमा केले पाहिजे श्रोती। इति श्रीदास बोधे गुरु शिष्य संवादे सिद्ध लक्षण निरूपण नाम समासदाहवा दश पंच दशक पांचवा समाप्त। जय श्री राम। जय श्री राम। ஒரு சித்தனுடைய லட்சணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சமர்த்த ராமதாசர் முக்கியமாக ரெண்டு லட்சணங்களை சொல்றார். ஒன்னு, சித்தனுக்கு எப்பேற்பட்ட சந்தேகமும் இல்லாம இருப்பான், தெள்ள தெளிவாக ஆத்ம ஞானத்தை நிற்கக்கூடியவன். ரெண்டாவது, திருட நிச்சயத்தோட இருக்கக்கூடியவன். இப்படி நிசந்தேகமா இருக்கிறது, திருட நிச்சயம் இருந்தாதான் நிசந்தேகமாக இருக்க முடியும் அப்படிங்கறது சொல்லி, நிச்சயம் அப்படிங்கிறது என்ன, நிச்சயம் அப்படிங்கிறது நம்ம இடத்துல எப்படி வர முடியும், அப்ப நிச்சயத்துடைய லட்சணங்கள் என்ன அப்படின்னு சோதாக்கள் கேட்க, ரொம்ப மணியாக ரெண்டு விஷயம் சொல்றார். முக்கிய தேவதோ கோண, தேவன் எவன் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கிறது ஒரு நிச்சயம். ரெண்டாவது, ஆப்ளியா தேவாச ஓலகாவே, நாம் வந்து எந்த தேவன சரணம் அடையணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு நிச்சயம். ரெண்டாவது, மகமி கோணஹே பாகாய், நான் யார் அப்படிங்கிறது நிச்சயமாக தெரிஞ்சு வச்சுக்கிறது. இது ரெண்டும் நடந்தால் தானாகவே சங்கத்தியாகூனராகவே வஸ்துரூப, பிராபஞ்சிகமான லௌகிகமான எல்லா சங்கங்களும் தானாகவே நம்மளிடத்துலேருந்து அப்படியே கழண்டு விழுந்து தான் வந்து வஸ்துரூபமாகவே பரவஸ்து, தானே அந்த பரவஸ்துவாக வஸ்துரூபமாக இருப்போம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் சிரவணம் பண்ணினோம். தோடாவா பந்தனாச்சா சம்சயோ, திரும்ப அந்த விஷயத்தை சொல்றார்.
சம்சயத்த வந்து ஏன் கழண்டு வரணும்னு நான் சொல்றேங்கிறது காரணம் என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே சம்சயம் வந்து ஒரு பெரிய பந்தனம், சம்சயமே ஒரு பெரிய கால்கட்டு. அதனால அது அறுத்து தள்ளணும். தோடாவா பந்தனாச்சா சம்சயம், கராவா மோக்ஷாச்சா நிச்சயம். அதனால பந்தனத்தை வந்து அறுத்து தள்ளி, எப்போ பந்தனம் அறுத்து தள்ள முடியறதோ அப்போ மோக்ஷ மார்க்கத்தை நம்ம வந்து தயாராக இருப்போம். மோக்ஷத்தை அடையணும் அப்படிங்கிற நிச்சயத்தோட நம்ம இருப்போம். பாகாவா பூதாம்சா அன்பயோ இதிரேகேசி. இன்னிவரையிலும் இந்த லோகத்தை நம்ம வாழும் பொழுது பாஞ்சபோதிகமான இந்த லோகம் தானே, பாஞ்சபோதிகமான இந்த லோகத்தை நம்ம வாழ்ந்துருக்கும் பொழுது அந்த பூதங்களுக்கு அடிமையாக நம்ம இருந்தோம். எப்போ மோட்ச மார்க்கத்துக்கு போனோமோ, எப்போ சுவாத்மானுபவம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சதோ, எப்போ ஸ்வரூப ஸ்திதியில நம்ம நிற்க ஆரம்பிக்கிறோமோ, அப்போ என்னாகிறது, அன்பயோ எந்த பஞ்சபூதங்களும் வேற வேற விஷயங்களாக தெரிஞ்சுட்டு இருந்ததோ அந்த பஞ்சபூதங்களும் அன்பயப்படுறது. இனிமேல் நாம் வேற, அந்த பஞ்சபூதங்கள் வேற இல்லை அப்படிங்கிற நிலை வந்துடுறது. பூர்வ பக்ஷேசி சித்தாந்த பாகாவா பிரகிருதிச்சா அந்த மக பாவாவா நிவாந்த நிச்சய தேவாச்சா. எப்பவுமே ஒரு சித்தாந்தம் அப்படின்னு இருக்கும்பொழுது அதுக்கு பூர்வ பட்சம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். இங்க வந்து எது பூர்வ பட்சமாக இருக்கும்னாக்கா, நான் தேகம் அப்படிங்கிறது தான் பூர்வ பட்சம். சித்தாந்தம் பண்ண வேண்டியது நான் ஆத்மா அப்படிங்கிறது தான் சித்தாந்தம் பண்ணிக்க வேண்டியது. அப்போ பூர்வ பக்ஷேசிய சித்தாந்த பாகாவா பிரகிருதிச்சா அந்த, நான் தேகம் அப்படிங்கிற பூர்வ பட்சத்தை எடுத்து நான் யாரு அப்படிங்கறத விசாரம் பண்ணி, நான் தேகம் அப்படிங்கறத ஆரம்பிச்சு நான் இது இல்லை நான் இது இல்லை நான் இது இல்லை அப்படிங்கறத நகர்ந்து போய் பாகாவா பிரகிருதிச்சா அந்த, பிரகிருத்தியினுடைய விளையாட்டாக இருக்கக்கூடிய தேகமும் தேகபுத்தியும், நாம் வந்து நாம் எது அப்படிங்கிறது தேகம் மனசு புத்தி அப்படிங்கிறதோட எந்த பந்தனம் இருக்கோ, விசாரத்தினாலே இதெல்லாம் நான் இல்லை அப்படிங்கிறது தள்ளி 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 அகம் ஆத்மா அப்படிங்கிற விஷயத்துக்கு எதை சித்தாந்தம் பண்ண வந்தோமோ அங்கே போய் நில், அங்கே போய் நிற்பான். மக பாவாவா நிவாந்த நிச்சய தேவாச்சா. எப்போ நான் ஆத்மா அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து நின்னானோ அப்புறம் என்னாகும், இதே தேகம் இதே புத்தி இதே மனசு இதே பிரபஞ்சம் எல்லாம் இருந்தும் எது கூடியமே இவனுக்கு பற்றுதல் இல்லாம எல்லாத்துக்கும் சாட்சி மாத்திரமாக இவன் நின்றிருப்பான், இவன் தேவனாகவே இருப்பான். நிச்சய தேவாச்சா பாவா. அப்போ அது மாதிரி இருக்கக்கூடிய நிலையில தான் நிவாந்த சமாதானம் அடைந்தவனாக இருப்பான். தேகாச்சேனி யோகே சம்சயோ கரி சாதனாச்சா க்ஷயோ சடோ நேதாவா நிச்சயோ ஆத்மத்வாச்சா. தேகமும் தேகம் தேக புத்தியும் இது வந்தத்துக்கு காரணமே சம்சயம்தான். தேகம் தேக புத்தி கூட நம்மளை கட்டி வைக்கிறதே சம்சயம்தான். தேகாச்சேனி யோகே சம்சயோ, சம்சயமே நம்மளுக்கு வரத்துக்கு காரணம் தேக புத்தி தான். கரி சமாதானா சாட்சயோ, எப்போ சம்சயம் வந்ததோ சமாதானத்துக்கு இடம் கிடையாது. சம்சயம் வந்ததுமே மனசுக்கு ஒரு கலக்கம் தானே உண்டாகிறது. அப்பேற்பட்ட கலக்கத்துல சாதாரணமான லௌகிக சமாதானமே எப்போ உண்டாகாதோ பாரமார்த்திகமான சமாதானம் எங்க உண்டாக போறது. சலோ நேதாவா நிச்சயோ ஆத்மத்வாச்சா. ஆத்மத்வம் அப்படிங்கிற இடத்துல சலனமே இருக்காது. சலனம் அப்படிங்கிறதே சம்சயத்துடைய லட்சணம் அப்படிங்கிறார். சலோ நேதாவா நிச்சயோ. அதனால சம்சயம் இருந்தால் சலனம் இருக்கும், சலனம் இருந்தால் நிச்சயம் இருக்காது. நிச்சயம் எங்க இல்லையோ அங்க ஆத்மத்துவம் எப்படி இருக்கும்? சித்த அசதா ஆத்ம ஞான. ஆனா சித்தன் அப்படிங்கிறவன் யாரு? அவனோட ஆத்ம ஞானி. சித்தன் வந்து சித்தனாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவன் ஆத்ம ஞானத்தை அடைந்தவன். அதனால சித்த அசதா ஆத்ம ஞானம். சந்தேக வாடவி தேகாபிமானம். தேகாபிமானம் இருக்க இருக்க சந்தேகம்தான் அபிவிருத்தி ஆகும். யா காரணே சமாதான ஆத்ம நிச்சயே சீராக்காது. அதனாலவே
தேகபுத்தி அப்படிங்கிறது இந்த நகர்ந்து தேகாபிமானம் அப்படிங்கிறது இந்த நகர்ந்து ஆத்மத்வம் அப்படிங்கிற விஷயத்துக்கு சித்தன் நகர்ந்து வந்தபொழுது அவன் அதில் வந்தபோது என்ன ஆகிறது சமாதானம் அவனுக்கு உண்டாகிறது. ஆட்டவதா தேகபுத்தி உடே விவேகாச்சி சுத்தி. எப்பப்போ தேகபுத்தி இருக்கோ அப்பப்போலாம் விவேகம் இல்லாமலே தான் இருக்கும். யா காரணே ஆத்மபுத்தி சிதறடைகிறாது. அதனாலேயே எப்பவுமே நான் தேகம் அப்படிங்கிற புத்தியை நகர்த்தி நான் ஆத்மஸ்வரூபன் அப்படிங்கிற ஆத்ம புத்தியை சத்ருட கராவி திருடமாக ஆத்ம புத்தியை கடைபிடித்து இருக்கணும். ஆத்ம புத்தி நிச்சயாச்சி தோச்சி தசா மோக்ஷஸ்ரீச்சி. எவன் வந்து ஆத்ம புத்தியில் இருக்கானோ எவன் ஆத்ம புத்தியில நிச்சயத்தோடு இருந்துருக்கானோ அதுதான் மோக்ஷஸ்ரீயுடைய தசை. அகம் ஆத்மா ஹே கதீச்சி விசரோணையே. அதனால நானாத்மா இவ்வளவுதான் விஷயம். நானாத்மா அப்படிங்கிறது எப்பவும் மறக்காம வச்சுன்று நிரோப்பிலே நிச்சயாசை லட்சணம். ஆகமொத்தத்துல இதுதான் நிச்சயத்துடைய லட்சணங்கள் நான் விவரிச்சு சொன்னேன். பரி ஹேனகலே சத்சங்கேவின. இப்பேற்பட்ட நிச்சயம், இப்பேற்பட்ட நிச்சய லட்சணம், இப்பேற்பட்ட ஆத்ம புத்தி இதெல்லாம் எங்க கிடைக்கும் ஒருவனுக்குன்னா சத்சங்கத்துலதான் கிடைக்கும். இந்த விவேகம், இந்த ஞானம், இந்த திருடத்தன்மை, இந்த நிச்சயம் எல்லாம் ஏராளமா கிடைக்கக்கூடிய இடம் இது சத்சங்கத்துல தான். அதனால பரிஹ நகலே சத்சங்கே வீணா. நான் என்னெல்லாம் சொன்னேனோ இதெல்லாம் சொன்னத்தை நீ கேட்டத்தோட சரியே தவிர இதெல்லாத்தையும் உன்னோட அனுபவத்துக்கு கொண்டு வரணுமானால் சத்சங்கம் தேவை. சத்சங்கம் இல்லையானால் ந கலே. இது நான் சொன்ன விஷயங்கள் எதுவுமே புரியாது. நீ கேட்ட மாத்திரத்தோட இருக்குமே தவிர இது ஹிருதயத்துல இறங்காது. சந்தாசி கேலியா சரண சம்சய துட்டதி. சாதுக்களுடைய சந்துக்களுடைய அவளிடத்துல போய் நம்ம சரணாகதி பண்ணினோமானால் நம்மளுக்கு என்ன பிரசாதம் கிடைக்கும்? அவளுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது என்னது? சம்சயே துட்டதி. சம்சய கண்டனம் தான் சந்துக்களும் சாதுக்களுடைய பிரசாதமே. ஆதா அசோகே போனே. சரி, இம்மட்டிலும் சொன்னேன் நான் ஐகா சித்தாந்தி லட்சணே. சித்தனுடைய லட்சணங்கள் எது இருக்கும் இருக்காது ரெண்டுத்தையும் சொல்லிட்டு வந்தேன். இப்போ சாரமாக இருக்கிற இந்த விஷயத்த கேட்டுக்கோ. முக்கிய நிச்சந்தேகப்படே சித்த போலியே. எவனிடத்துல பரமாத்மா விஷயத்துல தன்னுடைய ஸ்வரூப விஷயத்துல எவனுக்கு சந்தேகமே இல்லையோ அவனை சித்தன் என்று கூறலாம். சித்த போலிஜே சித்தஸ்வரூபீனாகி தேகோ. சித்தஸ்வரூபமாக இருந்தானால் தேகாபிமானம் இல்லாதவனாக இருப்பான். தேத்தை கைச்சேகா சந்தேகம். எங்க தேகாபிமானம் இல்லையே இல்லையோ அப்புறம் அங்க எங்கே இந்த சந்தேகம்பா? யா காரணே சித்தபாகோ நிச்சந்தேகி. அதனால சித்தன் அப்படிங்கிற உண்மையான ஒரு சித்தனை பார்த்தேயானால் அவனை பத்தி நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? நிச்சந்தேகி. அவனிடத்துல எப்பேற்பட்ட சந்தேகமும் இல்லாம தெள்ளத்தெளிவாக அச்சலமாக நிச்சயமாக ஆத்ம புத்தியில நின்றிருக்கிறவன் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோ. தேக சம்பந்தாச்சே நீ குணே லக்ஷணாசி காயே உனே. தேகாதீதாச்சி லட்சணே காயமனோ நீ சாங்காவி. நீ வந்து லட்சணங்கள் சொல்லு, லட்சணங்கள் சொல்லு, லட்சணங்கள் சொல்லுன்னு கேட்கிறையே. சித்தனுடைய லட்சணம் என்னன்னு கேட்ட. சித்தனுடைய லட்சணம் சொன்னேனானால் அதுல வந்து நிச்சந்தேகமா இருக்கிற லட்சணம் என்னன்னு கேட்டேன். நிச்சந்தேகமா இருக்கக்கூடிய லட்சணங்கள் என்னன்னு சொன்னேனானால் நிச்சயமா இருக்கிறதுக்குரிய லட்சணம் என்னன்னு கேட்டேன். நீ லட்சணங்கள்லாம் எங்கிட்ட கேட்கிறையேப்பா அப்படின்னு சொல்றார் சமர்த்த ராமதாசர் சிஷ்யால்கிட்ட. தேக சம்பந்தாஞ்சே நீ குணே லட்சணாச்சி காயே உனே. லட்சணம் அப்படின்னு நீ எது எதிர்பார்க்கிறியோ எங்கிட்ட, நீ என்கிட்ட எதிர்பார்க்கிற லட்சண விவரணம் என்னன்னா அது எல்லாமே தேக சம்பந்தம் இருந்ததுனாதான் அந்த லட்ச விவரணங்களே இருக்கும் அப்படின்னு அர்த்தப்படிக்கு போயிட்டார் சமர்த்த ராமதாசர். தேக சம்பந்தாச்சே நீ குணே. நீ எதிர்பார்க்கக்கூடிய லட்சணங்கள் அப்படிங்கிறதே தேக சம்பந்தமாக இருக்கக்கூடிய குணங்கள் தான். அதை பார்க்க போச்சுன்னா தேக சம்பந்தமாக இருக்கக்கூடிய லட்சணங்களை பத்தி நான் பேச வந்தேனானால் அதுக்கு வந்து என்ன குறைவு உண்டான்னு எவ்வளவுனாலும் இந்த லட்சணங்களை பத்தி பேசிட்டு போலாம். ஆனா அதுவா நம்மளுடைய குறி? நம்ம குறி அது இல்லை. அதனால நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது தேகாதீதாச்சி லட்சணே. தேகாதீதமாக இருக்கக்கூடிய லட்சணங்கள் எது அப்படிங்கிறது தான் தெரிஞ்சுக்கணும். ஆனா அது வந்து காயமனோ நீ சாங்காவி. அந்த லட்சணங்களை நான் எப்படின்னு சொல்றது?
தேகாதீதமாக இருக்கக்கூடிய லட்சணங்களை நான் சொல்லதான் முடியுமால் அல்ல நான் சொன்னேனா உனக்கு புரியதான் புரியுமா? நான் சொல்லக்கூடியது வாயை திறந்து பேசினேனானால் தேகாதீதமான லட்சணங்கள் வராதே. தேக சம்பந்தமான லட்சணம் தானே வரும். நீ வந்து உன் காதை கொடுத்து உன் மனசாலையும் புத்தினாலையும் நீ புரிஞ்சுக்கணும் எதிர்பார்த்தேனால் தேக சம்பந்தமான லட்சணங்கள் தானே உனக்கும் புரிஞ்சுக்க வரும். தேகாதீதமான லட்சணங்கள் நீ எப்படி புரிஞ்சுக்க போற? ஜே லட்சமேனா சக்ஷூசி, உன் கண்களுக்கு வந்து எந்த லட்சணங்களுக்கு தெரிய தென்படலையோ தியாச்சி லட்சணே சாங்காவி கைசி, உன்னுடைய அஞ்சு இந்திரியங்களுக்கும் எந்த லட்சணங்களை புரிஞ்சுக்க முடியுமோ அதுதான் நானும் சொல்ல முடியும், அதுதான் நீனும் கேட்க முடியும். ஆனா ஆத்மவஸ்து பரவஸ்து அப்படிங்கிறதோ இந்த அஞ்சு இந்திரியங்களுக்கும் தாண்டி இருக்கிறதுனால லட்சவேனா நம்முடைய லட்சியத்துக்கு வராம எட்டி இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா நம்மளுடைய பஞ்சேந்திரியங்களுக்கும் எட்டி பார்க்க முடியாத இருக்கக்கூடிய விஷயத்த, அதுக்கு எல்லாத்துக்கும் அத்தீதமாக இருக்கிற விஷயத்த தியாச்சி லட்சணே சாங்காவி கைசி, அந்த லட்சணங்களை பத்தி நான் எப்படிதான் சொல்றது உன்னிடத்துல? நிர்மல வஸ்து சித்த தியாசி லட்சணே கைசி, எந்த வஸ்து நிர்மலமோ அதை பத்தி என்ன சொல்ல முடியும்? நிர்மல வஸ்து எந்த வஸ்து சித்தமாக இருக்கோ அந்த வஸ்துவை பத்தி லட்சண கைசி, நான் பேர்பட்ட விஷயத்தை பத்தி என்ன லட்சணங்களை நான் பேச முடியும்? லட்சணே மனுஜே கேவல குண, லட்சணம் அப்படிங்கறது சொல்றதே குணம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். வஸ்து காயிச்ச நிர்குண, நாம பேசக்கூடிய வஸ்துவோ நாம் எந்த பரமாத்மாவை அடைய பார்க்கிறோமோ அந்த பரமாத்மா அந்த பரவஸ்து காயிச்ச நிர்குண, அது ஏற்கனவே நிர்குண ஸ்வரூபமாக இருக்கேன். அப்போ எது நிர்குண ஸ்வரூபமாக இருக்கோ எது அதுக்கு போய் எந்த குணத்தை நான் ஆரோபிக்கிறது, அதுக்கு போய் எந்த லட்சணத்தை நான் ஆரோபிச்சு உனக்கு சொல்றது? தேச்சி சித்தாச்சே லட்சண வஸ்து ரூப. அதனால இனிமேல் சித்தனுடைய லட்சணம் என்னன்னு கேட்டேனால் ஒரே வார்த்தை தான், வஸ்து ரூப. ஜெவன் அந்த பரவஸ்துவாகவே இருக்கானோ அவன் சித்தன் அப்படின்னு சொல்லி நிறுத்திக்கிறார். இங்க சமர்த்த ராமதாசர் ஏதோ சொல்ல வரார், ஆனா இங்க நிறுத்தி நிட்டு சொல்றார். ததாபி ஆனால் ஞான தசைக்கு போலிலே, இதுக்கப்புறம் ஞான தசகம்னு ஒரு தசகம் வரப்போறது. அந்த ஞான தசகத்துல இந்த விஷயத்தை இன்னும் விஸ்தாரமாக நான் சொல்லியிருக்கேன். அதனால இத்துடன் இதை நான் நிறுத்திக்கிறேன் மனோனி. அதனால வாக்திருத்துவ ஆட்டோப்பினே, இம்மட்டிலும் நான் என்ன சொன்னேனோ இது வரைக்கும் நான் ஆட்டோப்பினே, இங்க நான் என்ன ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நான் வந்து திடீர்னு இங்க வந்து நின்னுட்டேனே அப்படின்னு இது சமர்த்த ராமதாசருடைய வினயத்தை காமிக்கிறது. சுரோதாக்கள் கிட்ட தானே பேசுறார், சோதாக்கள் கேட்டதுக்கு தான் நீ கேள்வி சொல்லிட்டு இருக்கார். சோதாக்கள் இவர்கிட்ட கேள்வியை கேட்டதுக்கு இவர் வந்து இங்க நிறுத்தி நிட்டாராம் இந்த கேள்வியை. அந்த பதில ஏன் நிறுத்தி நிட்டார்னா, சத்குருநாதாளாக இருக்கக்கூடிய சமர்த்த ராமதாசருக்கு தோன்றது இவ கேட்ட விஷயத்துக்கு இன்னும் சொல்ல வேண்டிய சில பதில் இருக்கு, அந்த பதிலை நான் இங்க இப்ப சொல்லக்கூடாது, இன்னும் சில விஷயங்களை பத்தி இவாளுக்கு சொல்லிவிட்டும் அப்புறம் திரும்பவும் இந்த இடத்துக்கு வந்து இந்த சித்தனை பத்தி நம்ம பேசணும், அப்பதான் மனசுக்கு இந்த விஷயம் முழுக்க ஏறும் அப்படின்னு தோன்றதுனாலதான் அவர் நிறுத்துறார். ஆனா சோதா கிட்ட வேண்டிக்கிறார், நான் நடுவுல இப்படி நிறுத்தி நிட்டேன்னு நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது, நீங்க மனசு வருந்த கூடாது, நியூன பூர்ண க்ஷமா கேளே, என்ன நீங்க க்ஷமிக்கணும் அப்படின்னு வேற கேட்டுவிட்டார். அந்தரங்கம் என்ன, உங்களுக்கு சொல்ல வேண்டிய சில விஷயங்களை நான் இப்போ சொன்னேனாலும் ஹிருதயத்துக்கு ஏறாது, அதனால கொஞ்சம் கூட உங்களை பரிபக்குவப்படுத்துறதுக்காக மற்ற விஷயங்கள் நான் சொல்லி அப்புறம் இதை வந்து ஞான தசகத்தை சொல்லணும் அப்படின்னு சங்கல்பிச்சிருக்கார். அப்படின்னு இருக்கும்பொழுது அப்படியே சொல்லியிருக்கலாம், ஆனா இவருடைய வினய சுவாவத்தினால சோதாக்கள் கிட்ட என்னை க்ஷமிக்கணும் அப்படின்னு அவ கிட்ட வந்து அப்பாலஜிஸ் கேட்டுக்கிறார். ஏன்னா இந்த விஷயத்தை கொஞ்சம் நடுவில் நிறுத்துற மாதிரி இருக்கு, ஆனால் நிச்சயமாக அப்புறம் சொல்லுவேன். நியூனபூர்ணமாக்கேன பாயிஜே ஸ்ருதி, சோதாக்களை என்ன நீங்க மன்னிச்சுங்கோ, நான் அடுத்த சில விஷயங்களை சொல்லிவிட்டு திரும்ப ஞான தசகத்துல இந்த விஷயத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லி சித்த லட்சண நிரூபணம் அங்கிடு அப்படிங்கிற பெயரோட இதோட சமாப்தி ஆகிறது. அடுத்தது தேவசோதனம் அப்படிங்கிறது நாளையிலிருந்து சிரவணம் பண்ணுவோம். ஜெய் ஸ்ரீராம்.
Hare Rama, Hare Rama, Rama Rama.